பிளேயர்ஸ் கேஃபேல வந்து நம்ம ஏன் இந்த கேஃபேக்கு வந்து பிளேயர்ஸ் கேஃபேன்ற பேர் வச்சிருக்கோம் அப்படின்னா, இங்கே நம்ம வந்து வெறும் ஃபுட்டு மட்டும் சர்வீஸ் பண்ணலை, ஃபுட்டு கூட எக்ஸ்பீரியன்ஸும் சேர்த்து கொடுக்குறோம். கஸ்டமர்ஸ் இங்கே வந்து கேம்ஸ் விளாடலாம், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கேம்ஸ் வச்சுருக்கோம். அதில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னா, கேம்ஸ் ஜெயிச்சாங்கன்னா அவங்களுக்கு பில்லில் டிஸ்கவுண்ட் இருக்கும், அப்போவே டிஸ்கவுண்ட்டும் கொடுக்குறோம். அண்ட் தேர் ஆர் லாட் ஆஃப் கேம்ஸ், இல்லை ஸ்குவிட் கேம்ஸ்னு ஒன்று இருக்குது, அதை நம்ம ஆட போகிறோம். அந்த ஸ்குவிட் கேம்ஸில் நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா உங்களுக்கு 1 இயர் ஃபுட் ஃப்ரீ, ஓகேங்களா? ஸோ அது ஒரு கேம் இருக்குது. ப்ளஸ் அதர் கேம்ஸ் வந்து டேபிளில் கொண்டு வர கேம்ஸில் வந்து ஜெயிச்சிங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டும் இருக்குது. அது மட்டும் இல்லை, இப்போ நம்மளோட பிளேயர்ஸ் கேஃபே, அது வந்து பிளேயர்ஸ் கேஃபேன்றனாலும் வந்து கேம்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ப்ளஸ் நம்மளோட ஃபுட் வந்து சென்னையிலேயே வந்து பெஸ்ட் வெஜிடேரியன் காம்போ டிஷ்ஷஸ் சீப்பஸ்ட் அண்ட் பெஸ்ட்னா நம்மளுது தான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து காம்போஸ் இருக்குது, அதாவது சிங்கிளாக ஒரு ஆள் வந்தாலும் காம்போ இருக்குது, ப்ளஸ் 2 பேர் வந்தாலும், 3 பேர் வந்தாலும், 4 பேர் வந்தாலும் காம்போ இருக்குது. அண்ட் பாக்கெட் ஃப்ரெண்ட்லி பெஸ்ட் சீப்பஸ்ட் டிஷ் இன் சென்னை, அது நம்மளுது தான். இது காம்போ மெனு. அது இல்லாமல் நம்மளோட நார்மல் மெனுவில் நம்மளோட ஃபேவரட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்களோட பீஸா டோ வந்து யூனிக்காக இருக்கும். நீங்கள் எங்கே சாப்பிட்டாலும் அந்த பீஸாக்கும் இந்த பீஸாக்கும் ரொம்ப வித்தியாசம் தெரியும். ஏன்னா இதுதான் ஹேண்ட்மேட் பீஸா டோ, எங்களோட ஓன் பீஸா மேக்கிங்கில். அது இல்லாமல் எங்களோட பாஸ்தா அண்ட் பாஸ்தாலே நிறைய வெரைட்டிஸ், ஃபியூஷன் பாஸ்தாஸ், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் இந்தியன் ஸ்டைல் பாஸ்தாஸ் நிறைய கொண்டு வந்திருக்கோம். சென்னையில் கிடைக்காத நிறைய டிஷ்ஷஸ் நம்ம இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதை நீங்கள் சாப்பிட்ணுன்னா பிளேஸ் கெஃப்ட் மட்டும் வந்தால் தான் மட்டும்தான் முடியும். ஸோ அந்த மாதிரி ஆஃபர்ஸ் நிறைய இருக்குது. மேகி, பாஸ்தா, பீட்ஸா, சாண்ட்விச்சஸ் நிறைய இருக்குது. எல்லாமே எங்ஸ்டர்ஸ் க்ரௌடுக்கு வந்து நம்ம வந்து கரெக்ட் பண்ணுற மாதிரி அண்ட் அவங்களோட டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம். இங்கே அப்புறம் நாங்கள் வந்து மந்த் ஆன் மந்த் வந்து புதுசாக நாங்கள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து டிஃப்ரெண்ட் இந்த கார்டில் இருக்கிற எல்லா ஐட்டம்ஸும் வந்து டிஃப்ரெண்ட் யூனிக், அதாவது சென்னையில் வந்து யூனிக்காக பண்ணுறோம். இங்கிலீஷில் சொன்னது அவுட் ஆஃப் த பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா எங்களோட பரோட்டா ரோல்னு வச்சுருக்கோம். நம்ம வெளியே சாப்பிட்டீங்கன்னா ரோல் சாப்பிட்லாம், அதாவது காட்டி ரோல் சாப்பிட்லாம், ஷவர்மா ரோல் சாப்பிட்லாம், எல்லாமே ஓகே. இந்த ரோல்ஸ் வந்து மலபார் பரோட்டான்னு பண்ணுறோம், டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறோம். ஆலு, பன்னீர், வெஜ் டிஃப்ரெண்ட்டாக நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி பாஸ்தான்னு பார்த்தீங்கன்னா தேசியோட பாஸ்தா, தேசி ஸ்டைல்னா இந்தியன் ஸ்டைலோட ஒரு யூனிக் வெர்ஷன் பாஸ்தா பண்ணுறோம். அப்புறம் மோமோஸ் நீங்கள் நிறைய இடத்துல சாப்பிட்ருப்பீங்க, ஆனால் இங்கே பேன் ஃப்ரைட் மோமோஸில் வந்து ஆல்ஃபோடம் மோமோஸ்னு ஒன்று இருக்குது. அது வந்து ஒரு மோமோஸை வந்து ஆல்ஃபோட சாஸில் நாங்கள் வந்து டாஸ் பண்ணி கொடுக்குறோம், விச் இஸ் வெரி 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 டிஃப்ரெண்ட். இந்த ஆல்ஃபோட மோமோஸ் எங்கேயும் சாப்பிட முடியாது, எங்களோட ஓன் ரெசிபி. அண்ட் லாட் ஆஃப் ஐட்டம்ஸ் நாங்கள் இன்க்ளூட் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே ஸ்ப்ரிங் ரோல் பார்த்தீங்கன்னா, ஸ்ப்ரிங் ரோலும் வந்து நம்ம நார்மலாக நீங்கள் வெளியே நிறைய இடத்துல ஸ்ப்ரிங் ரோல் சாப்பிட்ருப்பீங்க, ஆனால் நீங்கள் இங்கத்தோட ஸ்ப்ரிங் ரோல் சாப்பிட்டு பாருங்கள், கண்டிப்பாக வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ நாங்கள் ஒரு ஒரு டிஷ்ஷஸையும் வந்து மற்ற இடத்துல கிடைக்காத மாதிரி மற்ற இடத்துல நீங்கள் டேஸ்ட் பண்ணால் இங்கே வந்து டேஸ்ட் பண்ணும்போது ஒரு டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக தெரியும். ப்ளஸ் ஈச் அண்ட் எவ்ரி டேபிளில் வந்து நம்ம வந்து ஒரு கேம் கண்டக்ட் பண்ணுறோம். ஒரு கஸ்டமர்கிட்ட ஆர்டர் எடுத்த உடனே அந்த ஃபுட் ரெடி ஆகிறதுக்கு அந்த டைமிங்கில் வந்து கஸ்டமர் நம்ம எப்படி என்கேஜ்மெண்ட்டாக வச்சுக்கோம். ஃபுட்டு வந்து எங்கே போனாலும் நம்ம பேமெண்ட் பே பண்ணால் ஃபுட்டு கையில் கிடச்சிடும். ஸோ ஃபுட்டு கிடைக்கிறது எல்லா இடத்துலையும் கிடைக்கும், பட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ், இந்த ஃபுட்டு சாப்பிட்டு வெளியே போகும்போது என்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸோட போகிறாங்கன்றது, அதுதான் நம்ம இங்கே கொடுக்குறோம் பிளேஸ் கேஃபே. ஃபார் எக்ஸாம்பிள், வி ஹவ் டிஃப்ரெண்ட் கேம்ஸ். இந்த ஒரு கேம் பாருங்கள், இதுக்கு வந்து கஸ்டமர்கிட்ட வந்து நம்ம வந்து டேபிள் ஆர்டர் எடுத்ததுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக இந்த கேம் வந்து டேபிளில் கொண்டு வச்சிடும். இந்த கேம்னு பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரம்ப்ளிங் மங்கி. எங்களோட எல்லா கேம்ஸும் வந்து சின்ன வயசோட மெமரிஸை நாங்கள் திருப்பி கொண்டு வரது தான். கேம் பார்க்கும்போதெல்லாம் எல்லாம் சொல்லுவாங்க, ஐயோ இந்த கேம் நாங்கள் சின்ன வயசில் விளையாடிருக்கோம், எங்கள் பாட்டி விளையாடிருக்கோம், எங்கள் தாத்தா விளையாடிருக்காங்க, அண்ணன் விளையாடிருக்காங்க, அந்த மாதிரி ஒரு கேமை நம்ம மெமரியாக கொண்டு வர தான் இந்த கேம்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய மங்கீஸ் தொங்கிட்டு இருக்கோம். இந்த மங்கீஸை வந்து நம்ம வந்து கீழே விழாமல், ஒரு மங்கி கூட கீழே விழாமல் நம்ம ஸ்டிக்கை ரிமூவ் பண்ணணும். இதுதான் என்னோடய கேம். ஃபார் எக்ஸாம்பிள், பொறுமையாக நம்ம வந்து இந்த மங்கி விழாமல் ஒவ்வொரு ஸ்டிக்காக இருக்கணும். இதையே பொறுமையாக எடுத்தோமா, நான் ஒரு ஸ்டிக் எடுத்துட்டேன். ஸோ ஒரு ஸ்டிக்கு, ஈச் ஸ்டிக்கு வந்து 5 ரூபீஸ் டிஸ்கவுண்ட். இதுதான் எங்களோட, நம்ம வந்து வெறும் கேம் மட்டும் வேலை சொல்லலை, கேமோட சேர்த்து நம்ம டிஸ்கவுண்ட்டும் கொடுக்குறோம். ஸோ ஒரு ஸ்டிக்கையும் மங்கி கீழே விழாமல் நம்ம ஸ்டிக்கை வெளியே எடுத்தோன்னா அதோட ஒரு டிஸ்கவுண்ட்டும் நம்ம கொடுக்குறோம். இது பேர் ட்ரம்ப்ளிங் மங்கி. ஸோ ஒரு ஸ்டிக்கு, ஸோ சில கஸ்டமர்ஸ்லாம் வந்து ஆல்மோஸ்ட் 10 ஸ்டிக்கெல்லாம் எடுத்துருவாங்க, 10 ஸ்டிக்கர் தான் 50 ரூபீஸ் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வந்துடும். ஸோ இது ஒரு ஃபுட்டு வரத்துக்கு முன்னாடி ஒரு கஸ்டமரோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. இப்போது நம்ம ஆல்ரெடி கேம்ஸ் பார்த்தோம் இல்லையா, இப்போ இந்த கேம்ஸ் பாருங்கள். இதுவும் வந்து சின்ன வயசில் எல்லோரும் விளையாடின கேம்ஸ் தான், நிறைய பேர் விளையாடிருப்போம் இந்த கேமை. இது என்னக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு மேக்னெட், சரிங்களா?
இந்த மேக்னெட்டில் வந்து வி ஹவ் டு இந்த மார்பில் இந்த இந்த பால்ஸை வந்து நம்ம மேலே எடுத்துகிட்டு ட்ரா பண்ணும்போது அங்கே மொத்தம் கீழே இருக்க ஹோல்ஸில் எல்லாமே அதை ஃபில் பண்ணணும் நம்ம. ஓகேங்களா? இந்த கேம் பாருங்கள். இந்த கேம் பார்த்தாக்கா கண்டிப்பாக 90s கிட்ஸுக்கு வந்து கண்டிப்பாக இது ஒரு ஞாபகத்தில் வரும். ஏன்னா 90s கிட்ஸ்லாம் வந்து இந்த கேம் கண்டிப்பாக லைஃப்பில் நிறைய வாட்டி ஆடிருப்பாங்க. இந்த கேம் நம்ம டேபிளில் எடுத்து வச்ச உடனே அவங்களுக்கு ஞாபகம் வருது, ஐயோ இந்த கேம் நான் விளையாடிருக்கேன் அப்படின்ற மாதிரி தான். இந்த கேமில் வெரி சிம்பிள், ஒரு மார்பிளில் ஜம்ப் பண்ணணும், சென்டர் மார்பிளில் வெளியெடுக்கும். அதே மாதிரி மார்பிளில் ஜம்ப் பண்ணணும், சென்டர் மார்பிள் வெளியெடுக்கும். இந்த மாதிரி ஒரு ஒரு வாட்டி மார்பிளில் ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி நம்ம மிடில் மார்பிளை வெளியே எடுத்துகிட்டே வரணும். இப்படி எடுத்துகிட்டே வரும்போது நம்ம வந்து கடைசியாக சிங்கிள் மார்பிள் மட்டும் நின்றுச்சுன்னா, அதாவது ஒரே ஒரு மார்பிள் நின்னா நம்ம வந்து 50 rupees டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். ரெண்டு மார்பிள் நின்னா 25 rupees டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். மூணு மார்பிள் நின்னா 10 rupees டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு கேம்ஸ் நம்ம வந்து கண்டக்ட் பண்ணும்போது கஸ்டமருக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது, கேம் ஜெயிக்கிறாங்க, அந்த அவங்களோட பில்லில் இந்த டிஸ்கவுண்ட்டாகவும் கிடைக்குது. அதனால் கஸ்டமர் வந்து நிறைய பேர் கேம் விளையாடுறதுக்குனே வராங்க, கேம் வந்து விளையாடிட்டு சாப்பிட வராங்க. ஸோ நார்மலி எல்லா ரெஸ்டாரண்ட்டும் நம்ம சாப்பிட தான் வருவோம், இங்கே வந்து கேம் விளையாடிட்டு சாப்பிடுவோம். ஸோ நம்ம என்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறோம், பிளேயர்ஸ் கேஃபேல வி பிளே அண்ட் வி ஆல்சோ கிவ் குட் ஃபுட். இதுதான் எங்களோட கான்செப்ட். இப்போது நிறைய பேர் வந்து சீரீஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தெரியும், ஸ்க்விட் கேம்னு ஒரு கேம் இருக்குது, அது ரொம்ப பாப்புலர். வெப் சீரீஸ் வந்து ரொம்ப ரொம்ப பாப்புலரான கேம் இது. சென்னையிலேயே ஃபஸ்ட்டு டைம் ஸ்க்விட் கேமை ஒரு ரெஸ்டாரண்ட்டில் பண்ணுறது நாங்கள் தான். முத முதல்ல நாங்கள் அந்த ஐடியாவை கொண்டு வந்து இங்கேயும் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லி கொண்டு வந்ததில் ஸ்க்விட் கேம் கொண்டு வந்திருக்கோம். இந்த ஸ்க்விட் கேமில் வந்து எப்படின்னாக்கா, இந்த ஸ்க்விட் கேமில் ஜெயிக்கிறவங்களுக்கு 1 year ஃப்ரீ ஃபுட்டு நான் தரேன். அதாவது 1 year ஒருத்தர் ஜெயிச்சாருன்னா அவருக்கு 1 year ஃப்ரீ ஃபுட் தரும். அது வந்து இது ரொம்ப வந்து மக்களுக்கு வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸில் வராங்க, வந்து நிறைய பேர் ட்ரை பண்ணியிருக்காங்க, பட் நிறைய பேர் ஜெயிக்கிறது கஷ்டம். அண்ட் இட் இஸ் நாட் வெரி டஃப், நிறைய பேர் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வாங்க, ஸ்க்விட் கேம் ட்ரை பண்ணுங்கள், ஃபுட் சாப்பிடுங்க. அண்ட் உங்கள் ஸ்க்விட் கேமில் நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா 1 year உங்களுக்கு நான் வந்து ஃபுடோட வவுச்சர்ஸ் கொடுத்துருவேன். யூ கேன் கம் அண்ட் ஈட். இந்த ஸ்க்விட் கேம் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கவர்க்குள்ள ஒரு ஸ்க்விட் கேமோட ஒரு அந்த டாஃபி இருக்கும். ஓகே, அது ஹனிகோம் டாஃபின்னு சொல்லுவாங்க, டாஃபி இருக்கும். இதுக்குள்ளே இருக்கிற ஷேப் என்னன்னா யாருக்கும் தெரியாது. ஸோ உங்களோட லக் எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்கள் ஷேப் அமையும். அது உள்ளே இருக்கிற ஷேப் ஆர்டினாக இருக்கலாம், ஸ்டாராக இருக்கலாம், ரவுண்டாக இருக்கலாம், ஸ்கொயராக இருக்கலாம், ரெக்டாங்கிளாக இருக்கலாம். ஸோ ஆர்டின் வந்தால், ஸ்கொயர் வந்தால், ரெக்டாங்கிள் வந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பட் அதே வந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்லாம் வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஸோ பார்ப்போம் நமக்கு என்ன வந்துட்டு நம்ம பார்ப்போமா. எனக்கு வந்த ஷேப் பார்த்தீங்கன்னா ஸ்டார். இந்த ஸ்டார் ஷேப்பை வச்சு இந்த கேம் எப்படி விளையாடணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் ஃப்ரண்ட்டு, இதுதான் பேக்கு, இது ஒரு டாஃபி, கீழே இது ஒரு சாக்லேட், ஓகேங்களா, சுகர் கேண்டி ஹனி கோம்னு சொல்லுவாங்க. இங்கே இருக்கிற ஸ்டார் ஷேப்பை நம்ம வந்து இந்த பின்னால் குத்தி 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 ஸ்க்ராச் பண்ணி ஸ்க்ராச் பண்ணி ஸ்க்ராச் பண்ணி இந்த ஷேப் இருக்கிற சென்டரில் இருக்க ஷேப்பை வெளியே எடுக்கணும். அதை கரெக்டாக அந்த ஷேப்பை நீங்கள் கரெக்டாக எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு 1 year ஃப்ரீ ஃபுட். ஸோ எடுக்கும்போது உங்களோட அந்த ஷேப் உடஞ்சிரும், உள்ளே இருக்கிற ஸ்டார் வந்து ஸ்டார் மாதிரி ஸ்டாராக வராது, உடஞ்சிரும். சிலவங்க அழகாக அந்த ஸ்டார் கட் பண்ணி அழகாக எடுப்பாங்க, ஆனால் பின்னாடி திருப்பி பார்க்கும்போது ஸ்டார் ஷேப்பே இருக்காது, வேறு ஷேப்பில் இருக்கும். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் அதே ஸ்டார் ஷேப்பில் வரணும். வரும்போது தே கெட் அ ஃப்ரீ ஃபுட் ஃபார் 1 year. இது எங்களோட ஸ்க்விட் கேம் கான்டெஸ்ட் இன் பிளேயர்ஸ் கஃபே. அதாவது எக்ஸ்ட்ரா பே பண்ணணும்லாம் கிடையாது. வாங்க, ஃபுட் சாப்பிட வாங்க. உங்கள் ஆர்டர் எடுத்ததுக்கப்புறம் அந்த நீங்கள் அந்த ஃபுட் ரெடி ஆகிற டைமில் நீங்கள் இந்த கேம் விளாடலாம். இது வந்து பிளேயர்ஸ் கேஃபோட ஸ்பெஷல். ஓகே, இப்போ நம்மளோட காம்போ டிஷ்ஷஸும் நீங்கள் பார்த்தீங்க, அண்ட் எங்களோட மெனுவில் இருக்க ஐட்டம்ஸும் நீங்கள் பார்த்தீங்க. இப்போ சில டிஷ்ஷஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன். இதெல்லாம் வந்து இந்த மந்த் வந்து புதுசாக நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கன்றத விட சென்னையிலேயே வந்து நாங்கள் தான் ஃபஸ்ட்டு டைம் பண்ணுறோன்றது தான் இதில் ஒரு முக்கியமான விஷயம். இந்த பீட்ஸா பாருங்கள், இதில் வந்து இது பேர் மோமோஸ் பீட்ஸா. ஓகேங்களா, உங்களுக்கு மோமோஸ் பிடிக்கும், பீட்ஸா பிடிக்கும் அப்படின்னா ரெண்டுமே ஒரே இதில் நீங்கள் வந்து இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா பீட்ஸாவும் இருக்குது, ப்ளஸ் உங்களோட மோமோஸும் இருக்குது. இதை நீங்கள் சாப்பிடும்போது ஒரு மோமோஸ் சாப்பிட்ட ஃபீலிங்கும் வரும், உங்களுக்கு ஒரு பீட்ஸாவோட ஒரு டேஸ்ட்டும் இருக்கும். ஸோ அதாவது மோமோஸ் பீட்ஸான்றத ரெண்டு, அதாவது டபுள் மல்டிபிள் சொல்லுவோம், அந்த மாதிரி ரெண்டு ஃப்ளேவர் கலந்த பீட்ஸா தான் இது மோமோஸ் பீட்ஸா. இந்த பீட்ஸா பாருங்கள். ஓகேங்களா, இதுவும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு காம்பினேஷன் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அது வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்தா பீட்ஸா. உங்களுக்கு பாஸ்தா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு இந்த பீட்ஸாவில் வந்து
பாஸ்தாவும் இருக்கு, காட்டுற எடுத்து காட்டுற மாதிரி உங்களுக்கு பாஸ்தாவும் இருக்கு, பிளஸ் உங்களோட பீட்சாவும் இருக்கு. உங்களுக்கு பாருங்க பீட்சாவும் இருக்கு. இந்த பீட்சா சாப்பிடும்போது உங்களோட ஒரு ஒரு ஸ்பைசி வெர்ஷன் பாஸ்தா சாப்பிட்ற ஃபீலிங்கும் இருக்கும், ப்ளஸ் உங்களோட பீட்சாவோட ஃப்ளேவரும் இருக்கும். ஸோ இதுவும் ஒரு 2-in-1. ஸோ எங்களோட டிஃப்ரெண்ட் யூனிக் ஒரு வெரைட்டி ட்ரைங் இது. இதுதான் நாங்கள் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ண, சென்னையிலேயே எங்கேயுமே கிடைக்காத ஒரு டிஷ்ஷுன்னா அது எங்கள் கிட்ட தான் இருக்குது. இந்த டிஷ்ஷு இது என்னன்னாக்கா பார்த்திங்கன்னா, இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாருங்கள், இதெல்லாம் மோமோஸ். இந்த மோமோஸை வந்து நாங்கள் எங்களோட ஓன் சாஸ், அது ஆல்ஃபிரடோ சாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆல்ஃபிரடோ சாஸ் இஸ் அ வெரி ஃபேமஸ் சாஸ். ஆல்ஃபிரடோ சாஸ் கூட எங்களோட வந்து சில ரெசிபியோட மிக்சிங் வச்சு நாங்கள் வந்து ஒரு ஆல்ஃபிரடோ மோமோஸ்ன்னு சொல்லி ஒன்று ஸ்டார்ட் பண்ணிப்போம். இது பார்த்திங்கன்னா இந்த மோமோஸ் வந்து சுற்றி வந்து ஒரு ஆல்ஃபிரடோ சாஸில் கோட் ஆகிருக்கும், பேன் ஃப்ரைட் ஆல்ஃபிரடோ மோமோஸ். இதை நீங்கள் ஒன்று சாப்பிட்டீங்கன்னா திருப்பி கண்டிப்பாக இன்னொன்று வாங்குவீங்க. அண்ட் இதை நீங்கள் சாப்பிட்ணுன்னா நீங்கள் பிளேஸ் கேஃபேக்கு மட்டும்தான் வரணும், வேறு எங்கேயுமே இந்த 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 ஐட்டமே கிடையாது. ஸோ இது எங்களோட ஓன் ரெசிபி, அவுட் ஆஃப் த பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்களே டிஃப்ரெண்ட்டாக. கஸ்டமர்ஸ் ஆர் லவ்விங் இட் அண்ட் ஒரு ஒரு கஸ்டமரும் சாப்பிட்டவங்க கண்டிப்பாக இன்னொன்று வாங்காமல் போனதே கிடையாது. அந்த மாதிரி ஒரு ரெசிபி இது பாருங்கள். இட்ஸ் எவ்ரிவேர் ஒரு ஆல்ஃபிரடோ சீஸ் சாஸ் கோட் ஆகிருக்கும். இது பேன் ஃப்ரைட் ஆல்ஃபிரடோ மோமோஸ். இதே மாதிரி பேன் ஃப்ரைட் செஷ்வான் மோமோஸ் இருக்குது, ப்ளஸ் நிறைய புது புது டிஷ்ஷஸ் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். நான் ஆல்ரெடி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். This is something unique. Okay, இது வந்து நாங்கள் நியூவாக லான்ச் பண்ண ஒரு பாஸ்தா. ஓகே, நீங்கள் பாஸ்தானா நீங்கள் நிறைய இடத்துல பாஸ்தா சாப்பிட்ருப்போம். ஒன்று ஒயிட் கலர் சாஸில் இருக்கும், இல்லை ரெட் கலர் சாஸில் இருக்கும், இல்லை பிங்க் கலர் சாஸில் இருக்கும், ரொம்ப சாஸியாகவே இருக்கும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட தேசி, இது பேர் தேசி ஃபீல் பாஸ்தா. நம்மளோட தேசி வெர்ஷனில் ட்ரையாக நம்மளோட மசாலாலாம் போட்டு சில்லி ஃப்ளேக்ஸ் எல்லாம் போட்டு ஒரு யூனிக் ஸ்டைலில் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ரியலி ரியலி கஸ்டமர்ஸ் ஆர் லவ்விங் இட் அண்ட் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃப்ளேவர், ஒரு 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 பாஸ்தாவில் ஒரு இந்தியன் ஃப்ளேவர் கொண்டு வர முடியுன்றது வந்து நாங்கள் வந்து ஆர்&டி பண்ணி, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணி 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 கொண்டு வந்த ஒரு டிஷ். இட் இஸ் சம்திங் வெரி அவுட் ஆஃப் த பாக்ஸ் டிஷ். நீங்கள் ட்ரை பண்ணணும்னா கண்டிப்பாக பிளேயர்ஸ் கேஃபேக்கு தான் வரணும்.